தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கை வான்பரப்பில் இருந்து விழுந்த மர்ம பொருளால் குழப்பத்தில் மக்கள். நாட்டில் மீண்டும் எரிபொருளுக்கான QR முறை. சிறுமி வைசாலி விவகாரத்தில் 3 பேரை உடனடியாக கைது செய்ய கோரிக்கை. யாழில் மது போதையில் மர்மகனின் வரி செயல். தெல்வத்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் உயிரிழப்பு. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்து அமெரிக்க கடற்படை கப்பல். யாழ் கொழும்பு ரயிலில் மது போதையில் பயணித்தவரால் ஏற்பட்ட அசம்பாவிதம். தற்காலிகமாக மூடப்பட்ட மேல்மாகாண பாடசாலைகள். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் சில பகுதிகளில் 2 நாட்களாக காலை வேளையில் வானத்திலிருந்து மர்மப்பொருள் விழுந்ததால் அப்பகுதி மக்கள் குழப்பமடைந்துள்ளனர். புலனர்வை திபுலாகலை வெளிக்கந்த மகாவலி உள்ளிட்ட பல பகுதிகளில் 2 நாட்களாக காலை வேளையில் வானத்திலிருந்து அடையாளம் தெரியாத சிலந்தி வலை போன்ற வெள்ளை நூல் விழுந்ததால் அப்பகுதி மக்கள் குழப்பமடைந்துள்ளனர். நேற்று முன்தினம் புலனறுவை ஜெயந்திபுர பிரதேசத்தில் உள்ள இந்த இனம் தெரியாத வெள்ளை சிலந்தி வலை போன்ற பொருளால் பாடசாலை ஒன்றை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த வெள்ளை துண்டுகள் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று காலை திப்புலாகல நுவரகல யக்கவ யக்குரே மணம்பிட்டிய சிறிபுர போன்ற சுற்று வட்டார பகுதிகளிலும் வெளிக்கந்த நெலும்பெவ மதுரங்கல உள்ளிட்ட அண்டை கிராமங்களிலும் இந்த வெள்ளை பொருட்கள் விழுவதை மக்கள் கண்டுள்ளனர். காலை வேளையில் பொலனர்வை பிரதேசத்தில் இவை பெருமளவில் விழுவதுடன் அப்பகுதியில் உள்ள மீன் கம்பிகள் மற்றும் செடிகளில் பிரதேசவாசிகள் அவதானித்துள்ளனர். வானத்திலிருந்து விழும் அடையாளம் தெரியாத வெள்ளை பொருட்கள் சில வினாடிகளில் கரைந்துவிடும் என பொலனர்வை உள்ளிட்ட அண்டை கிராமங்களில் உள்ள விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டில் மீண்டும் எரிபொருள் கோட்டா முறை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக வாசுதேவன் ஆணையக்காரர் தெரிவித்துள்ளார். உத்தரலங்கா கூட்டமைப்பினரின் கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தற்போதைய உலகளாவிய எரிபொருள் நெருக்கடி காரணமாக இலங்கையில் எரிபொருளின் விலை உயரும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அதேவேளை பொருட்களின் விலையும் பாரிய அளவில் உயரும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். எரிபொருள் விலையை அதிகரிக்காமல் இருப்பதே இதற்கு ஒரே பதில் எனவும் மீண்டும் எரிபொருள் கோட்டா முறைக்கு செல்ல வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் உலகில் நிலவும் யுத்த சூழல், எதிர்வரும் குளிர்கால காலநிலை, எரிபொருள் போக்குவரத்துக்காக அறவிடப்படும் காப்புறுதி கட்டண அதிகரிப்பு, எரிபொருள் விநியோகம் குறைவடைந்தமை போன்ற காரணங்களினால் எரிபொருள் விலை உயரும் எனவும் வாசுதேவ நாணயக்காரர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிறுமி வைசாலியின் கை மணிக்கட்டுடன் துண்டிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் 3 பேரை உடனடியாக கைது செய்யுமாறு யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் கோரிக்கையொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சிறுமி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகளால் குறித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் துண்டிக்கப்பட்ட கை தொடர்பில் மருத்துவ பரிசோதனை அறிக்கை மற்றும் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வைத்திய நிபுணர் குழு அறிக்கை மன்றுக்கு சமர்ப்பிக்கப்படாத நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய விடுதி வைத்தியர், பெண் தாதி உத்தியோகத்தர், ஆண் தாதி உத்தியோகத்தர் ஆகிய மூவரை உடனடியாக கைது செய்து வழக்கை முன்னோக்கி கொண்டு செல்ல மன்று அனுமதிக்க வேண்டும் என சிறுமி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நேற்று கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இந்நிலையில் அடுத்த வழக்கில் இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதாக தெரிவித்த நீதிபதி ஆனந்தராஜா வழக்கை நவம்பர் 7 தவணையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட சிறுமி வைசாலியின் கை மணிக்கட்டுடன் துண்டிக்கப்பட்டது. இது தொடர்பில் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு இடம்பெற்று வரும் நிலையில் நீதிமன்றம் சிறுமி விவகாரம் தொடர்பில் ஆராய்ந்து மன்றுக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு 3 வைத்திய நிபுணர்களை கொண்ட குழுவொன்றை நீதிமன்றம் நியமித்தது.
இந்நிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது துண்டிக்கப்பட்ட கை தொடர்பில் மருத்துவ பரிசோதனை அறிக்கை மற்றும் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வைத்திய நிபுணர் குழு அறிக்கை மன்றுக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. மேலும் சிறுமி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் இவ்வாறு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். யாழ் பிரதேச சபையால் வழங்கப்பட்ட மலசல கூடத்தை மது போதையில் வந்தவர் அடித்து நொறுக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் நேற்று முன்தினம் இரவு கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மிருசுவில் தவசிகுளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பிரதேச சபை உறுப்பினரின் முயற்சியால் வாழ்வாதார உதவியாக வழங்கப்பட்ட மலசல கூடம் அந்த குடும்பத்தினரால் பயன்படுத்தப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதே வீட்டில் வசிக்கும் மருமகன் மது போதையில் வந்து அளவாங்கால் மலசல கூடத்தை உடைத்து சேதமாக்கியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்வத்தையில் மீட்டிய குட பகுதியில் இடம்பெற்ற பரஸ்பர துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 42 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அப்பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் பாதாள உலக உறுப்பினர் என சந்தேகிக்கப்படும் நபரொருவர் பதுங்கியிருப்பதாக கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் அந்த இடத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது வீட்டில் பதுங்கியிருந்த சந்தேக நபர் துப்பாக்கியால் சிறப்பு அதிரடிப்படையினரை நோக்கி சுட்டுள்ளார். தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் போது சந்தேக நபர் சுடப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்த நபர் அண்மையில் காளி கராக்குட பிரதேசத்தில் இனம் தெரியாத இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட முன்னாள் போலீஸ் பரிசோதகர் தெடிமுனி பாலேந்திர சிங்கவின் கொலை சம்பவத்தின் சந்தேக நபர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க கடற்படை கப்பலான USNS பிரன்ஸ்விக் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த அக்கப்பலானது எதிர்வரும் 15 தேதி இங்கிருந்து புறப்பட உள்ளது. 103 மீட்டர் நீளமுள்ள கப்பலில் 24 பேர் கொண்ட பணியாளர்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலுக்கு கேப்டன் ஆண்ட்ரூ எச் பெரட்டி தலைமை தாங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் தங்கியிருக்கும் காலத்தில் கப்பலின் பணியாளர்கள் நாட்டில் உள்ள சில சுற்றுலா தலங்களுக்கு செல்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ் கொழும்பு ரயிலில் நேற்றிரவு மது போதையில் பயணித்தவரால் ஏற்பட்ட மோதல் காரணமாக பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். அச்சத்தில் இருந்த மக்கள் புகையிருந்த பாதுகாப்பு பிரிவினருக்கு அறிவித்துள்ளனர். இதனையடுத்து அவர்களின் தலையீட்டின் பின்னர் மோதலில் ஈடுபட்டவர் கிளிநொச்சி புகையிரதத்தில் இறங்கி தப்பியோடியுள்ளார். அவர் அருகில் உள்ள வீட்டுக்குள் புகுந்தபோது அப்பகுதி இளைஞர்களால் மடக்கி பிடித்து நையப்புடைக்கப்பட்டுள்ளார். இதனால் நீண்ட நேர தாமதத்தின் பின்னர் பயணிக்கும் நிலை மக்களுக்கு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகர எல்லைக்குள் இருக்கும் பாடசாலைகளில் கண்ணோய் பரவல் அதிகரித்து வருவதனால் பாடசாலைகளை தற்காலிகமாக மூடுவதற்கான யோசனையினை கொழும்பு மாநகர சபையின் சுகாதார திணைக்களம் முன்வைத்துள்ளது. இதன்படி கொட்டாஞ்சேனி மத்திய கல்லூரியின் 3 தரங்களில் உள்ள வகுப்புகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. கொட்டாஞ்சேனி மத்திய மகா வித்யாலயத்தைச் சேர்ந்த சுமார் 100 மாணவர்கள் தொற்றா கண்ணோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பாடசாலையில் தரம் 6, 7 மற்றும் 8 வகுப்புகளில் கல்வி கற்கும் அனைத்து வகுப்புகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நோயை பொதுவாக பிங்கை எனப்படும் கான்ஜங்டிவிஸ் என கொழும்பு மாநகர சபை அடையாளம் கண்டுள்ளதாக கொழும்பு பிரதான சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ருவன் விஜயமுனி இந்த நோய் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டிருந்தார். கொழும்பு மேற்கு, கொழும்பு மத்தி, கொழும்பு வடக்கு மற்றும் பொருளை பிரதேசங்களில் அமைந்துள்ள பாடசாலைகளில் இந்த நோய் வேகமாக பரவி வருவதாக நம்பப்படுகின்றது. இந்த நோய் ஆபத்தானது இல்லை என்பதால் மக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் டாக்டர் விஜயமுனி கேட்டுக்கொண்டார். இருந்தாலும் குழந்தைகளின் நலனில் பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.